ஹாய் வணக்கம், திஸ் இஸ் பூபதி ராஜா ஃப்ரம் அனகாடமி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் கரண்ட் அஃபேர் டெய்லியே உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே தெரியும், சரிங்களா? ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மார்ச் 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேரை நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேரை நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக ஒரு கரண்ட் அஃபேர்லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ தமிழ்நாடு காலநிலை அறிவு இயக்கம், ஸோ சீக்கிரமாக வந்து நாங்கள் தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்காங்க, கரெக்டாக? ஸோ தமிழ்நாடு காலநிலை மாற்ற நிர்வாக குழுவின் முதல் கூட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை செக்ரட்டேரியட்டில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஸ்டெப்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கிளைமேட் சேஞ்சு வந்து இப்போ கிளைமேட் சேஞ்சு வந்து நிறையா சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு, அதை வந்து நம்ம பூமியை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்திருந்தாங்க, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த என்னென்னலாம் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, கரெக்டாக? சமூக காலநிலை பற்றி அவேர்னஸை கிரியேட் பண்ணணும்னு காலநிலை அறிவு இயக்கம் வந்து கூடிய சீக்கிரத்தில் தொடக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, கரெக்டாக? ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற நம்ம சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்காக இருக்குது. நம்ம குரூப் டூ மெயின்ஸ்லாம் கூட பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, கரெக்டாக? கண்டினியூவாக 2 15 மார்க்கு கூட கிளைமேட் சேஞ்சை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன், சரிங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட், அதே மாதிரி சமூகத்தின் அனைத்து தரப்பினரிடையே காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த விரைவில் காலநிலை அறிவு இயக்கம் செயல்படுத்தப்பட உள்ளது என்று காலநிலை மாற்ற நிர்வாகக் குழுவின் முதல் கூட்டத்தில் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிக்காங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் எங்கே கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாடு சென்னை செக்ரட்டேரியட்டில் வந்து கனெக்ட் பண்ணாங்க, கரெக்டாக? வேறு என்னென்னலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கிளைமேட் சேஞ்சுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் கிளைமேட் ஸ்டூடியோ அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, கரெக்டாக? அதே மாதிரி தமிழகத்துக்கான தனித்துவ மாதிரிகளை உருவாக்கும் அதற்கான ரேடாரை வந்து கிரியேட் பண்ணதுக்காக 10 கோடி ரூபாய் அதுக்காக ஒதுக்கியிருக்காங்க, கரெக்டாக? அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க ராம்சர் அப்ரூவல் பெற்ற வெட்லேண்டு ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 13 வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க, கரெக்டாக? சதுப்பு நிலங்கள்லேருந்து 13 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த திட்டங்களை ஒருங்கிணைக்க நாட்டிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம் உருவாக்கப்பட்டுள்ளது, கரெக்டாக? தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம் உருவாக்கியிருக்காங்க. மீண்டும் மஞ்சப்பை இயக்கம், எதுவுமே பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ மீண்டும் மஞ்சப்பை இயக்கத்தையும் தொடங்கியிருந்தாங்க, கரெக்டாக? இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா என் தலைமையில், அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா காலநிலை மாற்ற நிர்வாகக் குழு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டாக? இந்தியா வந்து பார்த்திங்கன்னா கார்பன் சமநிலையை வந்து அடையிறதுக்கு 2070 வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக? ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கண்டிப்பாக கார்பன் சமநிலையை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணி ஸோ அதுக்கு ரிலேட்டடாக போய்கிட்டு இருக்காங்களாம், சரிங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக எல்லா இடத்துலையுமே எலெக்ஷன் வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சிருந்தாங்க, கரெக்டாக? ஸோ திரிபுரா, மேகாலயா, நாகாலாந்து, ஸோ அதே மாதிரி பை எலெக்ஷன் எங்கே மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், எல்லா இடத்துலையும் நடந்துருச்சு. எல்லாத்துலேயும் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து பிஜேபி வந்துருந்துச்சு, கரெக்டாக? ஸோ அதே நேரத்தில் ஒரு சில இடத்துல கூட்டணி கட்சியாகவும் வந்துருச்சு. இந்த மேகாலயா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழுபறியாக இருந்துச்சு. மேகாலயா வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 60 தொகுதியில் 59 தொகுதிகளுக்கு நடந்தது, கரெக்டாக? சோக்கியாங் அப்படிங்கிற தொகுதியில் வேட்பாளர் வந்து இறந்ததுனால அங்கே மட்டும் எலெக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க, ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க, கரெக்டாக? அப்போ டோட்டலாக 59 எம்எல்ஏஸ்க்கு வந்து எலெக்ஷன் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க, கரெக்டாக? தொகுதிகளுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெஜாரிட்டி வேணும்னா 31 பீப்புள் வந்து நம்ம சைடு இருக்கணும், கரெக்டாக? ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேகாலயா முதல்வராக இதுக்கு முன்னாடி இருந்த கான்ராட் சங்மா அவர்களோட தலைமையில் இருந்த என்பிபி கட்சிக்கு 26 தொகுதிகளை ஜெயிச்சிருந்தது. அதே நேரத்தில் கடந்த ஆட்சியில் என்பிபி கட்சியுடன் கூட்டணியில் இருந்த ஐக்கிய ஜனநாயக கட்சி 11 இடங்களில் ஜெயிச்சிருந்துச்சு, கரெக்டாக? காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 தொகுதியில் வந்து ஜெயிச்சிருந்துச்சு, கரெக்டாக? பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா 2 இடங்களில் வின் பண்ணிருந்துச்சு, கரெக்டாக? புதிதாக தொடங்கப்பட்ட விபிபி கட்சி 4 இடங்களிலும் தொடங்கியிருந்துச்சு ஜெயிச்சிருந்தாங்க. அதே மாதிரி HSPDP மக்கள் ஜனநாயக முன்னணி ஆகியவை தலா 2 இடங்களையும் ஜெயிச்சிருந்தாங்க, கரெக்டாக? 2 சுயேட்சை எம்எல்ஏக்களும் ஜெயிச்சிருக்காங்க. இத்தனை பேர் பாட்பாட்டாக ஜெயிச்சதுனால யாருக்குமே ஸ்பெஷல் தனி பெரும்பான்மை வந்து கிடைக்கவே இல்லை, அறுதி பெரும்பான்மை அப்படிங்கிறது, கரெக்டாக? இதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரை வந்து சிஎம்மாக அப்பாயின்மெண்ட் பண்ணதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அங்கே கொலப்படியிலே போய்கிட்டு இருந்துச்சு. உடனே என்ன பண்ணாங்க, பிஜேபி நம்மக்கிட்ட இருக்க எம்எல்ஏஸை வந்து என்பிபி கட்சிக்கு வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க, கரெக்டாக? ஏன்னா அவங்க தான் 26 தொகுதியில் மொத்தமாக ஜெயிச்சிருக்காங்க, ஓகேவா? பாஜக எம்எல்ஏக்கு அதே மாதிரி சுயேட்சை எம்எல்ஏ ஒருத்தர் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 29 எம்எல்ஏக்கள் வந்து ராஜ்பவனில்
எங்களுக்கு நாங்கள் வந்து மெஜாரிட்டியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக கான்ராட் சங்மா அவர்கள் வந்து கவர்னர்கிட்ட நாங்கள் உரிமை கோரியிருக்காரு, கரெக்டாக. ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆளுநர் பகு சவுகான் அவர்களை வந்து சிஎம்ஓ பொறுப்பேற்கிறதுக்கு, ரெண்டாவது டைமாக சிஎம்ஓ பொறுப்பேற்கிறதுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டாக. கான்ராட் சங்மா மார்ச் 7 பதவியேற்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகே, மேகாலயாவில். ஓகே, ஸோ 2021 பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ஹைகோர்ட்டுக்கு அடிஷ்னலாக ஒரு 5 வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, கரெக்டாக, கூடுதல் நீதிபதிகளை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக ஆக்கியிருக்காங்க, ஓகே. ஸோ அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டது எஸ் ஸ்ரீமதி அவர்கள் அண்டு பரத சக்கரவர்த்தி அவர்கள், விஜயகுமார் அவர்கள், முகமது சஃபிக் அவர்கள் அண்டு சத்யநாராயண பிரசாத் அவர்கள், கரெக்டாக. ஸோ இந்த 5 நீதிபதிகளும் பார்த்திங்க அப்படின்னா 2021 அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பொறுப்பு நீதிபதியாக இருக்கிற டி ராஜா அவர்கள் வந்து விரைவில் நிரந்தர நீதிபதிகளாக பதவி பிரமாணம் செய்து வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 8 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் உமன் டே அப்படின்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், கரெக்டாக. ஸோ அதை முன்னிட்டு சென்னை பரங்கிமலையிலையும் இராணுவ அதிகாரிகள் பயிற்சி அகாடமி, ஓகே, ஓடிஏ அப்படின்னு சொல்கிறாங்க, மிலிட்ரி அகாடமி ஆஃபீஸர் ட்ரைனிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1963 ஆரம்பிக்கப்பட்டது, கரெக்டாக. நாட்டிலே இங்கே மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு, பெண் இராணுவ அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுது, வேற எங்கேயுமே இல்லையாம், ஓகேவா? ஸோ 1963 சென்னை பரங்கிமலை இராணுவ மிலிட்ரி அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் மிலிட்ரி அகாடமி 1963 ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. இங்கே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உமன் கேடரில் பெண் இராணுவ ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஆஃபீஸருக்கு இங்கே மட்டும்தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, வேற எங்கேயுமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு, ஓகேவா? அதுமாதிரி இந்த மையம் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வைர விழா கொண்டாடுகிறது, ஓகே. தவிர இங்கே பெண் அதிகாரிகளுக்கான பயிற்சி தொடங்கப்பட்டு 30 கம்ப்ளீட் ஆகியிருக்காங்க. ஸோ இதை முன்னிட்டு இந்த மார்ச் 8 பெண் கமாண்டர்ஸ் வந்து எல்லாருமே பங்கேற்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக. ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் உலக மகளிர் தினமும் வரும் 8 கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி பெண் இராணுவ பயிற்சி அதிகாரிகளின் திறமையை வெளிப்படுத்தும் நிகழ்வு இராணுவ பயிற்சி அகாடமியில் நேற்று நடைபெற்றது, கரெக்டாக. ஓகே, ஸோ ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி வந்து பரங்கிமலையில் இருக்குது, 1963 ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவிலே இங்கே மட்டும்தான் உமன் ஆஃபீஸர்ஸ்க்கு, மிலிட்ரி ஆஃபீஸருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஓகேவா? ஓகே, ஸோ ஆப்ரேஷன் பிடி யானை அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு பிப்ரவரி 28 மார்ச் 9 வரைக்கும் 10 ஆப்ரேஷன் பிடி யானை அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை வந்து ஆப்ரேஷனாக டிஜிபி ஜெயலலிதா பாபு அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு, கரெக்டாக. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நீதிமன்றங்கள் மூலமாக பிடி யானை யார் யாருக்கெல்லாம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதோ, ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரவுடிகளுக்கு பிடி யானை கொடுத்துருப்பாங்க, பட் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி எதெல்லாம் பிடி யானை கொடுத்து அரெஸ்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே பிப்ரவரி 28 மார்ச் 9 10 எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த ஆப்ரேஷன் பிடி யானை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 48 hours 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 104 வந்து பிடி யானைகளை யார் யாருக்கெல்லாம் பிறப்பிச்சிருக்காங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டேட்டா சொல்லுது, கரெக்ட், ஆப்ரேஷன் பிடி யானை அப்படிங்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசைத்தறி தொழிலாளர்களுக்கான இலவச மின்சாரத்தை 1000 உயர்த்தி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 700 இருந்தது, இப்போ 1000 மாற்றிருக்காங்க. அதேமாதிரி கைத்தறி நெசவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 300 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஓகே, ஸோ அதே மாதிரி திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் விசைத்தறி நெசவாளர்களுக்கான இலவச மின்சாரம் 700 1000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? மார்ச் 1 இட்டு அமல்படுத்தப்படும் என முதல்வர் அறிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைத்தறி, இது வந்து விசைத்தறிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. கைத்தறி நெசவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 300 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மிலிட்ரியில் வந்து பறக்கும் ஜெட் பேங்க் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்களாம் இங்கிலாண்டுலேருந்து, கரெக்டாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே வேணாலுமே நம்ம சிங்கிள் மேனாக பறந்துக்கிட்டே போயிடலாம், கரெக்டாக, பறந்துகிட்டே போய் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ண முடியும். இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டர் மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3500 ரேஞ்ச் வருது, கரெக்டாக. இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு மலைப்பகுதியில் கண்காணிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த ஏர் பேக் அப்படிங்கிற ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இது வந்து நம்ம இங்கிலாந்துட்டேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இங்கிலாந்தில் இருக்கிற கிராவிட்டி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க, கரெக்டாக. இதை வந்து நம்ம வாங்க போகிறாங்க, ஓகே, 48 ஜெட் பேக் வந்து வாங்க போகிறாங்க. இந்தியன் மிலிட்ரி வந்து வாங்க போகிறாங்க.
அதுக்கு முன்னாடி இந்த கிராவிட்டி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம்ல ஆக்ரால இருக்கல இந்திய ராணுவத்தின் வான் பயிற்சி பள்ளியில் இந்த ஜெட் பேக்கை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டெமோ வீடியோ டெமோ வந்து செஞ்சு காட்டியிருக்காங்க. ஓகேவா, வானத்தில் மனிதர்கள் பறந்து செல்லும் வகையில் ஜெட் பேக் இயந்திரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஓகேவா, ஸோ இதில் மூணு விதமான ஜெட் இன்ஜின்கள் உள்ளன. ஒன்றை வந்து வானில் பறக்கும் நபர் முதுகில் மாட்டிக்கொள்ளணும், மற்ற இரண்டு ஜெட் இன்ஜின்களை கையில் பிடித்து கொள்ள வேண்டும். கரெக்டாக ரெண்டையும் கையில் பிடிச்சிக்கிறனும் ஒன்றை பின்னாடி மாட்டிக்கிறனும். அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக மூவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக, இந்த ஜெட் பேக் இயந்திரங்களை இயக்க கேஸ் மற்றும் திரவ எரிபொருள் பயன்படுத்தப்படுகிறது. கரெக்டா, இந்த ஜெட் பேக் இயந்திரத்தை இங்கிலாந்தின் கிராவிட்டி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதை வந்து இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஆக்ராவில் இந்திய ராணுவத்தின் வான் பயிற்சி பள்ளியில் இதுக்கு வந்து டெமோ காட்டியிருக்காங்க. ஓகேவா, ஸோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சீனா இடையே உள்ள 3500 கிலோமீட்டர் எல்லை பகுதியில் இந்திய ராணுவம் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் இந்திய ஜெட் பேக் வந்து இயந்திர பரிசோதனை நடந்துள்ளது. 48 ஜெட் பேக் வந்து இயந்திரங்கள் இந்திய ராணுவம் விரைவில் கொள்முதல் செய்ய உள்ளதாக IATN தெரிவித்துள்ளது. ஓகேவா, அதாவது இந்திய விண்வெளி பாதுகாப்பு செய்திகள் IATN வந்து இதை வந்து அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணிக்காங்க. ஓகே, 48 ஜெட் பேக் இங்கிலாந்துட்டிருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஓகே. ஸோ அதே மாதிரி பசிபிக் பெருங்கடல் அண்ட் இந்தியன் ஓசன், கரெக்டாக ரெண்டு இடத்துலையுமே சைனாவோட ஆதிக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக குவாட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குனாங்க. கரெக்டாக, ஸோ இந்த குவாட் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா அண்டு அமெரிக்கா. ஓகே, நான்கு நாடுகள் இருக்குது. இந்த அமைப்போட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து டெல்லியில் கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதில் வந்து விநியோக சங்கிலியை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் அவர்கள் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வலியுறுத்தியிருக்காங்க. கரெக்டாக, ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா குவாட் அப்படிங்கிற அமைப்பு, ஸோ பசிபிக் பெருங்கடல் அண்டு இந்திய பெருங்கடலில் வந்து சைனாவோட ஆதிக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. யார் யாரெல்லாம் இதில் மெம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அண்டு ஜப்பான் அண்டு இந்தியா. ஓகே, நான்கு நாடுகள் இருக்குது. ஓகேவா, இதோட ஃபாரின் மினிஸ்டர் கான்ஃபரன்ஸ் வந்து டெல்லியில் நடந்துச்சு. ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து அன்னைக்கிழமையில் கண்டிப்பாக வந்து ப்ளஸ் கிளாஸை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறையா பேச்சஸ் வந்து இந்த மந்த் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஐ பேட்ச், அதே மாதிரி குரூப் 4 பேட்ச், குரூப் 1 பேட்ச், ஏகப்பட்ட பேச்சஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ப்ளஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா பூபதி 10 லைவ் அப்படிங்கிற ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக, ஸோ நம்ம அன்னைக்கிழமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸு நிறையாவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அதே நேரத்தில் இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வச்சுருக்கோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. ஓகேவா, ஸோ ஃபர்தராக இதே மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் லிங்கில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே நேரத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் அடுத்த வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அதர்வைஸ் தேங்க்யூ, நன்றிங்க, தேங்க்யூ.